சிறுகீரை சாப்பிடுவதால் உண்டாகும் நன்மைகள் தெரியுமா? வீட்டு தோட்டங்களில் வளர்க்கப்படும் கீரைகளில் இந்த சிறுகீரையும் ஒன்று. சுமார் 20 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. இக்கீரை மெல்லிய தோற்றமுடையது. சிறுகீரை மருந்துகளின் வீரியத்தை குறைக்கக்கூடியது. நார்ச்சத்து நிறைந்துள்ள கீரைகளில் சிறுகீரையும் ஒன்று. இதன் காரணமாக இதை சாப்பிடுபவர்களுக்கு வயிற்றில் உணவு நன்றாக செரிமானமாக உதவுகிறது. இதனால் தீவிரமான மூலம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தீர்க்கிறது. இந்த கீரையில் சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, நீர் சத்து, புரதம், கொழுப்பு, தாது உப்பு, மாவுசத்து, வைட்டமின் ஏ, பி, சி ஆகிய சத்துகள் அடங்கியுள்ளன. சிறுகீரை குடியவுடன் தினை அரிசி சாதம் பட்டாணி அல்லது கொண்டைக்கடலை சேர்த்து மதிய உணவாக சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் முற்றிலும் குணமாகும். மேலும் அதிக ரத்த அழுத்தமும் குணமாகும். ஓட்ஸ், பஞ்சு அல்லது பாரிலி தண்ணீருடன் சிறுகீரை குடியலை சேர்த்து சாப்பிட வேண்டும். இவ்வாறு சாப்பிட்டு வந்தால் கல்லீரல், கோளாறு, மஞ்சள் காமாலை குணமாகும். சிறுகீரையில் இரும்பு சத்து தாராளமாக இருப்பதால் ரத்தத்தில் உள்ள நச்சு கழிவுகள் வெளியேறும். ரத்தத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளும். ரத்த சோதையை தடுக்கும். சிறுகீரையுடன் சிறிது மஞ்சள் சேர்த்து நன்றாக அரைத்து உடலில் தேய்த்துக் கொண்டால் சரி, சிரும்பு, படை போன்ற தோல் நோய்கள் குணமாகும். உடலில் இரத்த காயங்கள் ஏற்பட்டால் இக்கீரையை காயங்களில் வைத்து கட்டினால் குருமி தொற்று ஏற்படுவதையும் தடுத்து காயங்களை சீக்கிரமாக வைத்து சிறுகீரையுடன் துவரம் பருப்பும் வெங்காயம் சேர்த்து இந்த கீரையை நீயில் வதக்கி கடைந்து தொடர்ச்சியாக 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் உடல் வலிமை பெறும். சிறுநீரகத்தில் உள்ள கற்களை நீக்கவும். சிறுநீரகம் சிறுநீர்ப்பை போன்ற உறுப்புகளை பாதுகாக்கிறது. வாரம் ஒரு முறை சிறுகீரை சமைத்து சாப்பிடுவது சிறுநீரகங்களுக்கு நல்லது. சிறுகீரையில் வைட்டமின் ஏ சத்து அதிகம் இருப்பதால் கண்களில் கண்புரை உருவாதை தடுக்கிறது. மேலும் வெளிப்படலம், கருவிழி ஆகியவற்றின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது.